எனக்குள் பல சக்திகளையும் கொடுத்துள்ளார். பிறர் தனக்குள் இந்த விரலை நீட்டி ஒரு காகம் பறக்கின்றது, அதை உற்று நோக்கு என்றார். இந்த விரலை காட்டி ரெக்கைகள் தெரிக்க வேண்டும் என்று எண்ணுகிற தெக்கைகள் தெரித்து ஓடுகின்றது, அது துடி துடித்து விழுகின்றது. அந்த உணவின் தன்மை கொண்டு உனக்குள் பிறரை பயமுறுத்த உதவுகின்றது. துடிக்கு உணர்வு ரெக்கைகள் சேர்ந்த பின் அது என்ன செய்கின்றது என்று காட்டுகின்றார். அதனால் துடிக்கும் உணர்வில் நுகர்கின்ற இனி மகிழ்ச்சி பெறுகின்ற இதன் நிலைகள் செய்யும். இதை போல ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் இந்த தீமையின் விளைவு கொண்டு அவனை உடலை குறுக்கும்படியோ மற்ற தீமையை விளைவிக்கும்படி நீ செய்தாய் என்றால் அவனின்றி வெறும் உணர்வுகளை நீ மகிழ்ந்துதான் நுகர்வாய். அந்த நுகர்ந்த உணர்வுகள் உறப்போன்போது உனக்கு வலிமை கூட்டும், எனக்குள் வலிமை இருக்க என்று பெருமை காட்ட முடியும். அவனின்றி வைக்கக்கூடிய உணர்வுகள் நீ திருப்பி சுவாசிக்கும் போது நான் கொடுத்த அந்த சக்தியை தீமையின் விளைவாக உருவாக்கும் கடும் நோயின் நிலைகள் உருவாக்கும். ஆகவே இதையெல்லாம் அது வேதனைப்படும் போது எப்படி துடிக்கின்றதோ இதை போல விஷத்தை கக்கும் உணர்வின் தன்மை விஷத்தை உருவாக்கும் அணுகுண்ட கேன்சரே வருங்கிறது. இப்ப ஒரு சிலர் வேதனைப்படுவது பற்றி ரசித்து இப்ப பார்க்கலாம், அவனுக்கு அப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும் என்று அந்த வேதனை உணர்வுகள் ரசித்து சுவாசித்தால் அந்த விஷத்தை உருவாக்கும் விஷத்தை உணவாக கொள்ளும் அணுவாக பிறந்து விடுகின்றது. நாம் ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு அணுக்கள் நமக்குள் அந்த விஷத்தின் இயக்கமாகவே தான் இருக்கின்றது, நல்ல குணங்களும் சரி. அப்ப வேதனைப்படுவரை நாம் ரசித்து செயல்படும் என்றால் அந்த விஷத்தை உணவாக்க வரும் அணு கருவாக உருவாகி அந்த அணுக்கள் நாம் இரத்தத்தின் நாணங்கள் சுழலப்படும் போது இது உடலில் எந்த பாகத்தில் தேங்கி அணுவாக பெறுகின்றதோ அந்த விஷத்தையே உணவாக உட்கொள்ளும் அணுவாக தன் வீரியத்தை காட்டுகின்றது. அப்போ முதலே விழுதுகளை ஊன்றுகின்றது, ஒவ்வொரு அணுக்களுக்கும் செல்லும் இதழ்களை பலர விடுகின்றது. ஆக மற்ற அணுக்களுக்கு விஷத்தின் இயக்கமே வருகின்றது. ஆனால் இந்த உணர்வு விஷத்தின் தன்மை கொண்டு கேன்சர் தனக்குள் அந்த விஷத்தை வளர்த்து தான் உடல் பூராம் பரப்பி அந்த உடலுக்குள் ஒரு விஷத்தை உணவாக உட்கொள்ளுகின்றது. இப்படித்தான் கேன்சர் என்ற புற்றுநோய் அந்த உணர்வு தனக்குள் எழுத்தவுடனே அது ஒவ்வொரு நிலைகளும் படர்ந்து இந்த உடலைவே சீரழிக்க செய்துவிடும். பார்க்கலாம், கேன்சர் உணர்வு இந்த பக்கம் கட் பண்ணாலும் அதனுடைய விழுதுகள் தொடர்ந்து அதன் வழிகொண்டு கலைகள் முளைப்பது போன்று அது முளைத்து கொண்டே வரும். இந்த பன்னீர் மரம் என்ற நிலையை ஊன்றிய பின் அந்த விழுதுகள் சென்றால் அந்த விழுதுகளின் வழியிலேயே அந்த மரங்கள் செடி கொடிகள் விளையும். பார்க்கலாம், இதே போலதான் இந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் இந்த உடலில் எப்படி பரவுகின்றது என்று இதே சாக்கடை உபதேசத்தில் தான் கொடுக்கின்றார். ஆக நாம் நுகரும் நிலையை நீ ரசிப்பாய் என்றால் அந்த ரசிக்கும் தன்மை அவனின்றி வெளிப்படும் உணர்வில் நுகரப்படும் போது அவன் எப்படி வேதனைப்படுகிறானோ அந்த விஷத்தின் அணு நமக்குள் வந்து அது அணுவாக விளைந்த பின் அது விஷத்திற்காக இயங்கும். அப்ப அந்த இயங்கும் போது உணர்வில் நுகரப்படும் போது அது பெருகும். அதை இடமறித்து விழுதுகளை போட்ட பின் நம் உடலுக்குள் இருக்கும் மற்ற அணுகளுக்கு இயக்க சக்தி குறைக்கும். ஆக இந்த உணர்வுகள் ஆனப்பின் நல்ல உடல் உருவாக இயக்கமாகின்றது. நாம் மதுண்டி வீக்கமாகும் போது இதை தடைப்படுத்துகின்றது. உணவுக்கு வந்துவிட்டால் உணவின் தலைமையை அடைத்து விடுகின்றது. பல்லில் நிலைகள் வந்தால் அதனுடைய விரிவடைந்து அதனுடைய அடைத்து விடுகின்றது. நரக வேதனைத்தான் படுகின்றது. ஆனால் ஒருவரை பார்த்து வேதனைப்படுபவர்கள் பார்த்து நாம் ரசித்தோம் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு கேன்சர் வரும் என்ற நிலைகளை தெளிவாக சொல்லுகின்றார். ஆக பிறர் வேதனைப்படுவது பற்றி நீ ரசிக்காதே. இதே போல வேதனைப்பட்டு உருவாக்கும் உணர்வுகள் அனைத்தையும் அவருக்குள் விஷ அணுக்கள் உருவாக்கப்பட்டு நல்ல அணுக்களை மடிய செய்து விடுகின்றது. ஆகவே இதை போல நீ இந்த கேன்சர் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்வது? ஆகவே ஒவ்வொரு நொடியிலையும் பிறரை பற்றி தவறு செய்தவன் வந்து மகிழ்ச்சி நீ பெறாதே. அவன் அறியாமல் இருந்து விடுபட வேண்டும், அருளி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இது சொல்வதற்கு முன் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு என் உடலிலே படர வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இது உருவாக்க வேண்டும். அந்த உணர்வின் துணை கொண்டு அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும், அவன் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று நாம் செய்துவிட்டால் நாம் அதை கண்டு மகிழ்ச்சி பெற மாட்டோம்.
ஆக அவனுள் வரக்கூடிய தீமையின் நுகர்ந்து அறிய மாட்டோம். அந்த வேதனை கண்டு நாம் ரசிக்க மாட்டோம். ரசித்த உணர்வுகள் அனுபவித்த நமக்கு கேன்சர் என்ற நோய் வராமல் தடுக்கலாம். இதில் எண்ணும் எண்ணங்களில் பலவிதமான உணர்வுகள் கலந்து அணுக்கள் நமக்குள் விளைகின்றது. இதையெல்லாம் அந்த சாக்கடை உபதேசத்தில் நாத்தம் என்று சொல்லப்படும்போது இது எந்தெந்த வகையில் இந்த உணர்வு அணுக்கள் வளர்கின்றது என்றதை தெளிவாக காட்டுகின்றார் குரு. இப்ப நாம் இதையெல்லாம் சொல்லும்போது நல்லா இந்த காத்து வந்தால் கூட தாங்காது என்று காத்தை அடைத்து விட்டு நாம் உட்கார்ந்து நாம் சொல்லுகின்றோம். இதை நேரடியாக அனுபவிக்கின்றார். அனுபவித்த உணர்வு எனக்குள் விளைவித்த உணர்வுதான் ஞான வித்தாக செவிகளில் படப்பட்டு நீங்கள் நுகர்ந்தால் அந்த சுவை கொண்ட உணர்வின் அணுவாக விளைந்து நீங்கள் நினைக்கொண்டால் இத்தகைய தீமையிலிருந்து விடுபடும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் இதை சொல்லுகின்றேன்.